Hello friends, நான் தான் உங்க சிம்மா பேசுறேன். அதாவது இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அதாவது இந்த நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி வருதுங்க. 2020 நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி ஆகுது. இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான ராசிகளுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கும், ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல பெயர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் இருக்குது, அதாவது 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களில் குரு மட்டும்தான் முழுக்க முழுக்க சுபர், அதாவது முழுசாக ஒருத்தர் யார் நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு மட்டும்தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி பெனிஃபிஷியல் பிளானட் வந்து குரு தான். ஸோ அதனால தான் குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் நாம் எல்லாருமே கொடுக்குறோம். ஒரு எந்த ஒரு நல்ல விஷயம் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் சரி குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இப்போ வந்து ஒருத்தர் கல்யாணம் ஆகணும், 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணமே ஆகலை, எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டார்னா குருவோட பார்வை வரணும், வியாழ நோக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரு வந்து உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் ஜாதக அமைப்புக்கு ஒரு சில நல்ல இடங்களில் வரும்போது தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வண்டி வாங்கிறது, ஒரு கார் வாங்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பலம் தேவை. ஸோ அதனால் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி இந்த குருவை வச்சு தான் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி குறிப்பாக என்னென்ன ராசி என்னென்ன லக்னக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது முதன்மையான நல்ல ஒரு ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியால் ரொம்ப அதிகமாக நன்மை அடையக்கூடிய ராசி அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் தான் குரு வரப்போகிறார். அதாவது தனுசில் வந்து 1 வருஷம் இருக்கார், தனுசில் குரு 1 வருஷம் இருந்துட்டு மகரத்தில் வருவார். ஸோ மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் எதிர்பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் அந்த ராசியிலேயே வந்து குரு வரும்போது அது எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கனாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். காரணம் என்ன அப்படின்னா குரு தான் சக்ஸஸை கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம். அதாவது நீங்கள் ஒரு எந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு லோன் வாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் முயற்சி தான் நம்மளால் எடுக்க முடியுமே தவிர அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கை கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிங்க, நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார குரு என்ன மாதிரியான கிரக நிலைகளில் இருக்குது அப்படின்றது தான் பார்த்து சொல்லுவோம். ஸோ அந்த கோச்சார குரு வந்து இப்போ வந்து உங்கள் லக்னத்திலே, அதாவது மகர லக்னக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் லக்னத்திலேயே, அதாவது அந்த மகரத்து மேலேயே வந்து இப்போ குரு வருது. ஸோ 1 வருஷம் அங்கே இருக்க போகுது. ஸோ அந்த 1 வருஷம் இந்த 2021 முழுக்கவே பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பெயர்ச்சியாக அது இருக்குது. ஸோ அதனால் எந்த சந்தேகமும் வேண்டாம், மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு முதல். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னம். இது எதுக்கு இப்படி ரிஷபம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே குரு பெயர்ச்சி வந்து மகரத்தில் தானே ஆகுது, ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் இருந்து குருவோட 5ஆம் பார்வை ரிஷபத்தில் உள்ளது. அதாவது குருவுக்கு வந்து ஸ்பெஷல் பார்வைகள் உண்டு 5, 9. பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில விசேஷ பார்வைகள் உண்டு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு 3, 7, 10 இருக்கும், செவ்வாய்க்கு வந்து 4, 7, 8 இருக்கும், ஆனால் குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இருக்கும்.
ஸோ அதனால் இந்த ஸ்பெஷல் பார்வை குறிப்பாக இந்த ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் வர்றது தான். சுக்கரனுக்கு, சூரியனுக்கு, புதனுக்கு எல்லாத்துக்கும் உண்டு ஏழாம் பார்வை. ஆனால் ரொம்ப ஸ்பெஷலான பார்வைன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும். ஸோ இந்த அஞ்சாம் பார்வை வந்து ரிஷபத்தை பார்க்கறதுனால இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் எதிர்பார்க்கும். குறிப்பாக குரு வந்து தான் இருக்கிற வீட்டை விட பார்க்குற வீட்டோட பவரை தான் அதிகம் கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் குருவோட தன்மை. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லோரும் வந்து ஒரு குரு கிட்ட இருந்து தான் பாடம் கற்றுக்கிட்டு வந்திருப்போம். ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, காலேஜில் படிக்கும்போதும் சரி, அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான சம்பளத்தில் இன்றைக்கும் அதே ஸ்கூலில் இல்லை அதே காலேஜில் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அந்த குருவோட பார்வைப்பட்டு அந்த குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வந்திருப்போம். பெரிய ஒவ்வொரு வேலையில் ஒரு பெரிய சம்பளமாகவே வாங்கிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தர். ஆனால் அந்த குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நாம் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய சம்பளம் இல்லைனாலும் ஒரு சின்ன சம்பளத்தில் வந்து அதே இடத்துலருந்து அவருடைய பார்வையால் நிறைய பேர் வாழ்க்கையே ஒளியேற்றக்கூடியவர் தான் அந்த குருவோட தன்மை. ஸோ அந்த குரு பகவான், சரிங்களா, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அந்த குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்தில் பார்க்குறதுனால இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ரொம்ப அமோகமான பலன்கள் எதிர்பார்க்கும். குறிப்பாக புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்டது. அதாவது இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக குரு தான் புத்திரகாரகன், குழந்தையை கொடுக்கறதுக்கு வந்து முக்கியமான ஒரு கிரகம் வந்து குரு தான். ஸோ அவர் அந்த அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்தை உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக எது நடக்குதோ இல்லையோ புத்திர பாக்கியம் கிடைக்கும், உறுதியாக அதை நம்பலாம். ஸோ அந்த மாதிரியான நல்ல பலன்கள் எதிர்பார்க்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது யாருக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி. அதாவது இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் எதிர்பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. ஸோ அப்படி ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகம் குருன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல வீடு என்ன, நல்ல பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லாருக்குமே இந்த பதினோராம் பாவத்தில் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் நம்ம செலுத்துவோம். பதினோராம் பாவம் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப சுகத்துவம் பெற்ற ஒரு வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கே ஒன்பதாம் வீடு தனுசாக வரும், அது வந்து குருவோட வீடு தான். ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் பார்வையால் கன்னியை பார்க்கறதுனால இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்த ஒரு வருஷம், அதாவது இந்த நவம்பர் மாதத்துலேருந்து அடுத்த 2021 அக்டோபர் நவம்பர் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த 1 இயரில் வந்து இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்டது, பயணங்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த காலகட்டத்தில் யாராலுமே பக்கத்து ஊருக்கு கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற நிலமையில தான் நிறைய பேர் இருக்கும். ஆனாலும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செஞ்சால் கூட ஈஸியாக வந்து ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக வரும். காரணம் என்னென்னா அது ஒன்பதாம் வீடு, அதாவது குருவிலேருந்து ஒன்பதாம் வீடு தான் கன்னியாக வருது. ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல அமோகமான பலன்கள் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 ராசிகள் தான் இந்த குரு பயிற்சியால் அமோகமான ராஜயோகத்தை பெறப்போகுது அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. இதுதான் விஷயம், சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.